வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்தியன் பொலிட்டியில் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, பாராளுமன்றம், இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கட்டடம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு யூனியன் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட ஒரு ஐக்கிய சட்டமன்றம். இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு மூணு விஷயத்தால் ஆனது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் த பிரசிடென்ட், இந்திய ஜனாதிபதி. ரெண்டாவது ராஜ்யசபா, த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க, மாநிலங்கள் அவை. மூணாவது லோக்சபா, த ஹவுஸ் ஆஃப் பீப்புள், மக்களவை. இந்த மூணும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ், வேலைகள் என்னென்ன? இட் எனாக்ட்ஸ் லாஸ் ஃபார் குட் கவர்னன்ஸ் ஆஃப் கண்ட்ரி, நாட்டை நல்ல வகையில் நிர்வகிக்கிறதுக்கு சட்டங்கள் இயற்றுவது. ரெண்டாவது கண்ட்ரோல் த ஃபைனான்சஸ் ஆஃப் த யூனியன், ஒட்டுமொத்த நாட்டுடைய நிதி நிலைமைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். மூணாவது எலிசிட் இன்ஃபர்மேஷன், அதாவது எந்த தகவலை பெறணும்னாலும் கேள்விகள் மூலமாக அந்த தகவல்களை வாங்கிறது. ஸோ கேள்வி நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா பார்லிமெண்ட்டில், அந்த கேள்விகளை கேட்டு தேவையான தகவல்களை பெறுவது. கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஃபெயில்யூர் இருக்குது அப்படின்னா அதற்கான ஆட்சேபணங்கள் எல்லாமே தெரிவிக்கிறது, அதாவது அட்ஜர்ன்மெண்ட் மோஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பார்லிமெண்ட்டில் தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க. தென் கேன் இம்பீச் பிரசிடென்ட், பிரசிடென்ட் ஏதாவது ஒரு தவறு இழைக்கிறார் அரசியல் நீதிக்கு எதிராக அப்படின்னா அந்த பிரசிடென்ட்டை பதவி நீக்கம் செய்கிறதும் இந்த பார்லிமெண்ட் தான். அடுத்தது கேன் பாஸ் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் டு டிஸ்மிஸ் த கவர்மெண்ட், மத்திய அரசை கலைக்கணும் அப்படின்னா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த பார்லிமெண்ட்டில் தான் நிறைவேற்றப்படும். இதெல்லாம் தான் பார்லிமெண்ட்டுடைய ஒரு முக்கியமான வேலைகள், மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்லிமெண்ட்டில் முதல் விஷயம் த பிரசிடென்ட், ஜனாதிபதி. இந்திய ஜனாதிபதியுடைய எலெக்ஷன், அப்புறம் அவருடைய பவர்ஸ், அவருடைய வேலைகள் என்னென்ன, அப்புறம் அவரை வந்து எப்படி நீக்கிறாங்க, இந்த ப்ரொசீஜர் எல்லாம் என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற மொத்த விஷயமும் கவர் ஆகுது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்த விஷயமான பார்லிமெண்ட்டுடைய ரெண்டாவது பார்ட், த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களவை, ராஜ்யசபாவை பற்றி பார்க்க போகிறோம். ராஜ்யசபா தான் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுடைய அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மேல் அவை. இந்த ராஜ்யசபாவுடைய ஸ்ட்ரென்த், எத்தனை மெம்பர்ஸ் அதில் இருப்பாங்க, எத்தனை ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் ஃபோர்த்து ஷெட்யூல், நாலாவது ஷெட்யூலில் தான் வந்து ராஜ்யசபாவுடைய சீட் அலோகேஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஆர்டிக்கல் 80வது ஆர்டிக்கல், ஃபோர்த்து ஷெட்யூலில் எத்தனாவது ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா 80வது ஆர்டிக்கலில் தான் ராஜ்யசபாவுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த் எத்தனை பேர் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ராஜ்யசபா டஸ் நாட் எக்ஸிட் 250 மெம்பர்ஸ், ஒட்டுமொத்தமாக 250 பேர் அது தாண்டக்கூடாது. அந்த 250 பேரில் 238 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டிங் ஸ்டேட்ஸ் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ், மாநிலங்களுக்காகவும் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் வந்து 238 பேர் இருப்பாங்க. அப்புறம் மீதமுள்ள 12 பேர் வந்து நாமினேட்டட் பை பிரசிடென்ட், பிரசிடென்ட் அவங்கள எலெக்ஷன்லாம் இல்லாமல் நேரடியாக ராஜ்யசபா மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு 12 பேர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இந்திய பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்த விஷயம் ஃபார்மேஷன் ஆஃப் ராஜ்யசபா, அதாவது எலெக்ஷன். இந்த ராஜ்யசபா எப்படி வந்து ஃபார்ம் பண்ணப்படுது, எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்கிற இல்லையா அந்த 238 பேர், அதில் ஸ்டேட் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் எவ்வளோ எம்பி அப்படிங்கிறவங்க ஆர் எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பை மெத்தட் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அந்தந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றம் இருக்குது பாருங்கள், இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து இந்த ராஜ்யசபா எம்பி எத்தனை பேர் போகணுன்றதுக்கு அவங்க ஓட்டு போட்டு அனுப்பி வைப்பாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போது
ஸ்டேட்டுக்கு மாநிலங்களுக்கெல்லாம் வந்து இதுனா யூனியன் டெரிட்டரிஸ்க்கு நம்ம வரும்போது ஆர் சோசன் இன் சச் எ மேனர் ஆஸ் பார்லிமெண்ட் மே பிரிஸ்கிரைப். ஒரு ஒரு முறையும் பார்லிமெண்ட் சொல்லும் அவங்களுக்கு அங்கே எலெக்ஷன் உண்டுனா எலெக்ஷன், இல்லை பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறாருன்னா அவங்களையும் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணலாம். ஸோ பார்லிமெண்ட் சொல்கிறபடி யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்தது ராஜ்யசபாவுடைய சேர்மேன், ராஜ்யசபாவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி தான் ராஜ்யசபாவுடைய எக்ஸ் அஃபீஷியோ சேர்மேன், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அஃபீஷியல் சேர்மேன். அவர் தான் நிர்வாகி தலைவர் எல்லாமே. இந்த டெபுட்டி சேர்மேன் அப்படிங்கிறவர் ஆர் எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபா உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அவங்களுக்குள்ள ஒருத்தரை டெபுட்டி சேர்மேனா ராஜ்யசபாவுடைய துணை தலைவராக தேர்ந்தெடுத்துருவாங்க. துணை தலைவருடைய வேலை என்னன்னா, ஒருவேளை வைஸ் பிரசிடென்ட் சேர்மேன் இருக்கார் இல்லையா ராஜ்யசபாவுக்கு, அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கூட்டத்தை தலைமை தாங்க முடியலன்னா இந்த டெபுட்டி சேர்மேன் அவருக்கு பதிலாக தலைமை தாங்குவார். அடுத்தது டென்யூர், ராஜ்யசபா மெம்பருடைய பதவி காலம், அதுதான் டென்யூர். ராஜ்யசபா வந்து ஒரு பர்மனன்ட் பாடி, அதை கலைக்க முடியாது. 1/3 ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் ரிட்டையர் ஆஃப்டர் எவ்ரி 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு ஒரு முறை 1/3 மெம்பர்ஸ் அதில் இருக்கிறவங்க ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராஜ்யசபா மெம்பருக்கும் 6 வருஷம் பதவிக்காலம் ராஜ்யசபா எம்பியாக இருக்குது. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, இந்த ராஜ்யசபாவுடைய வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா லோக்சபாவோட தன்னுடைய பவரை ஷேர் பண்ணிக்கும். எங்கன்னா அமெண்டிங் த கான்ஸ்டிடியூஷன், ஏதாவது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா அப்போது லோக்சபாவோட இணைந்து செயல்படுவது ராஜ்யசபாவோட வேலை. ரெண்டாவது இட் கேன் ஆரிஜினேட் எனி பில் அதர் தேன் த மணி பில், பட்ஜெட் பில் பணம் சம்பந்தப்பட்ட நிதி விவகாரங்களை தவிர வேறு நாட்டில் எந்த ஒரு விஷயம் சம்பந்தமான பில்லை இவங்க ஆரம்பிக்கணும்னாலும் ராஜ்யசபாவில் ஆரம்பிக்க முடியும். ஆனால் நிதி விவகாரங்களில் ராஜ்யசபாவுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது, அவங்க தலையிடவும் முடியாது. அடுத்தது refer the charge of impeachment against the president. இவங்க ரெஃபர் பண்ணலாம், பிரசிடென்ட் வந்து தவறு செய்துட்டார், அவர் மேலே இம்பீச்மெண்ட் போட்டு அவரை நீக்குங்க அப்படிங்கிறத இவங்க ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். அடுத்தது ராஜ்யசபா மெம்பர்ஸும் லோக்சபா மெம்பர்ஸோடு சேர்ந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட்டு போடலாம், பங்கேற்றுக்கலாம். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா பற்றின டீட்டெயில்ஸ் இவ்வளோதாங்க. அடுத்தது பார்லிமெண்ட்டில் 3வதா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா லோக்சபா, த ஹவுஸ் ஆஃப் பீப்புள், அதாவது மக்களவை லோக்சபான்னு சொல்லுவோம். இந்த லோக்சபா தான் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ராஜ்யசபா எப்படி மேல் அவையோ அது மாதிரி இது வந்து கீழ் அவைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லோக்சபா மெம்பராக ஒருத்தர் ஆகணும், லோக்சபா எம்பியாக ஒருத்தர் ஆகணும்னா அவருக்கு என்னெல்லாம் தகுதிகள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனாக இருக்கணும். மஸ்ட் நாட் பிலோ 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 25 வயசு பூர்த்தி அடைஞ்சிட்டு இருக்கணும், அதுக்கு கம்மியானவராக இருக்கக்கூடாது. ஹி மஸ்ட் நாட் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் த கவர்மெண்ட், எந்த ஒரு அரசு பணியிலையும் அவர் இருக்கக்கூடாது, அது எம்எல்ஏ எம்பியாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், எந்த ஒரு அரசு பணியிலையும் அவர் இருக்கக்கூடாது. He must not be of unsound mind, மூல வளர்ச்சி குறைவான ஒரு ஆளா இருக்கக்கூடாது. He must not be an undischarged insolvent, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர் ஒரு தவறு செய்யறாருன்னா அவர் உடனே நீக்கிற அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கணும், அங்க வந்துட்டு அவரை நீக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நபரா இருக்கக்கூடாது. He must not be disqualified by any law made by parliament, இந்திய அரசியல் சட்டத்தின் கீழே எந்த விதமான தண்டனையும் இவர் பெற்றவராக இருக்கக்கூடாது. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கிறவங்க லோக்சபா எம்பி எலெக்ஷனில் நிற்கலாம். அடுத்தது ஸ்ட்ரென்த், லோக்சபாவுடைய ஸ்ட்ரென்த், எத்தனை எம்பி மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மேக்சிமம் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 550 லோக்சபாவுக்கு, அதில் 530 பேர் வந்து ரெப்ரசன்ட் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள்லேருந்து வராங்க, 20 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது இல்லாமல்
ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் நேரடியாக நாமினேட் பண்ணலாம். அவங்க எலெக்ஷன்லாம் கிடையாது, அந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து ரெண்டு பேரை பிரசிடென்ட் லோக்சபா எம்பிக்கெல்லாம் நியமிக்கலாம். ஸோ இதுதான் லோக்சபாவுடைய ஸ்ட்ரென்த். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் லோக்சபா எலெக்ஷன். லோக்சபா மெம்பர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநிலங்கள்லேயும் யூனியன் டெரிட்டரிகள்லையும் இருக்கிற அந்த எம்பி தொகுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் இந்த லோக்சபா மெம்பர். மக்கள் ஓட்டு போட்டு நேரடியாக போகிறாங்க, அதனால தான் லோக்சபாவுக்கு மக்களவையின் பேர். அடுத்தது சேர்மேன். லோக்சபாவுக்கும் ஒரு சேர்மேன் வேணும் இல்லையா, அந்த சேர்மேனை ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் லோக்சபா யாருன்னா ஸ்பீக்கர் அப்படின்னு காமனாக சொல்கிறது. அவங்க அந்த லோக்சபா மெம்பர்ஸே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே அவங்க ஓட்டு போட்டு அந்த ஸ்பீக்கரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர்னு ஒருத்தரை எலெக்ட் பண்ணுறார். டெபுட்டி ஸ்பீக்கருடைய வேலை என்னென்னா, ஸ்பீக்கர் ஒரு வேலை கூட்டத்தை தலைமை தாங்க முடியலன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து தலைமை தாங்கிடுவார். அடுத்தது டென்யூர். லோக்சபாவுடைய மெம்பர்ஸ்க்கான பதவிக்காலம், லோக்சபா எம்பி இருக்காங்க இல்லையா, நார்மலாக பார்த்தீங்கன்னா 5 வருஷம்தான் லோக்சபா எம்பிக்கெல்லாம், எவ்வளோ 5 வருஷம்தான் பதவிக்காலம். பட் இட் சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன் ஈவன் ப்ரியர் டு த எக்ஸ்பைரி ஆஃப் இட்ஸ் டேர்ம். 5 வருஷம் முழுசாக இருக்க முடியும்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட் கலைஞ்சி போனால் எல்லாருடைய பதவியும் போச்சு. பட் எமர்ஜென்சி பீரியட்னு இருக்கு இல்லையா, நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் இந்த லோக்சபா எம்பிக்களுடைய பதவிக்காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும், நீட்டிக்கப்படும். எப்படின்னா இட் வாஸ் ரெய்ஸ்டு டு 6 இயர்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி பை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 1976 தான் எமர்ஜென்சி டைமில் 42nd சட்டத்திருத்தம் போட்டு 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க, ஓகேங்களா. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த சட்டத்திருத்தம் அப்படியே இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எதிர்காலத்தில் வர 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 அந்த 5 வருஷங்கிறதே போயிட்டு லோக்சபா எம்பிக்களும் 6 வருஷமாகவே மாறிடும். அப்படிங்கிறதுனால இந்த 5 வருஷம் ஸ்டேட்டஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக 1978 44வது சட்ட திருத்தம் போட்டு இந்திய கவர்மெண்ட் அதை 5 வருஷமாக மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ எப்பெல்லாம் எமர்ஜென்சி பீரியட் வருதோ, எலெக்ஷன் நடத்த முடியாத சூழல் வருதோ, அப்போ அந்த 1 வருஷம் இவங்களுக்கு நீட்டிக்கப்படும், 6 வருஷமாக இருப்பாங்க. பட் சிச்சுவேஷன் சரியான உடனே அது பேக் டு நார்மல், 5 வருஷ பதவிக்காலமாக தன்னால் மாறிடுங்கிறது தான் சட்டம். அடுத்தது லோக்சபாவுடைய ஃபங்க்ஷன்ஸ், மக்களவையினுடைய பணிகள் வேலைகள் என்னென்ன. இட் மேக்ஸ் லாஸ் ஆன் சப்ஜெக்ட்ஸ் கண்டெய்ன்ட் இன் யூனியன் அண்டு கன்கரண்ட் லிஸ்ட். மத்திய பட்டியல், ஒருங்கிணைந்த பட்டியலில் உள்ள எல்லா விவகாரங்களுக்கான சட்டங்களையும் இந்த லோக்சபா தான் இயற்றுவது. அடுத்தது மாநில பட்டியல்னு ஒரு 3வது பட்டியல் இருக்கும். ஒரு சில விஷயத்தில் மட்டும் மாநில பட்டியலில் இந்த லோக்சபா சட்டங்கள் இயற்ற முடியும், ஆனால் எல்லா விஷயத்திலையும் மாநில பட்டியலில் தலையிட முடியாது, அது மாநிலங்களுக்கான தனிப்பட்ட பவர். அப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய எல்லா சட்ட திட்டமும் லோக்சபாவில் தான் முடிவு செய்யப்படுது, இயற்றப்படுது. அடுத்தது இட் ஹேஸ் வேஸ்ட் ஃபினான்ஷியல் பவர், நிதி. அந்த நிதி ஆளுமை மொத்தமுமே லோக்சபாவுக்கு மட்டும்தாங்க உண்டு, பட்ஜெட் லோக்சபாவில் தான் தாக்கல் செய்யப்படும். அண்ட் லோக்சபா தான் நாட்டுடைய வரவு, இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், செலவு, இந்த அரசாங்கத்துடைய வரவு செலவு அத்தனையுமே ஏற்றுக்கிறது இங்கே தான். ஸோ செலவு பண்ணிவிட்டு கணக்கு கொடுக்கணும் இல்லையா, அதை லோக்சபாவில் தான் கொடுக்கணும். அவங்க நினச்சாங்கன்னா இது சரியில்லை, இந்த கணக்கை மறுபடியும் கொடுன்னு கேட்டாங்கன்னா மறுபடியும் கொடுக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் பவர் லோக்சபாவுக்கு மட்டும்தான் உண்டு, அந்த ஃபினான்ஷியல் பவர் ராஜ்யசபாவுக்கு கிடையவே கிடையாது. அடுத்தது இட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ், நாட்டுடைய நிர்வாகி மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோலும் லோக்சபாவுக்கு உண்டு. நிர்வாகினா யார்னா பிரதம மந்திரி, பிரசிடென்ட், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் லோக்சபாவுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு பவர், அது உண்டு, மக்களவை மக்களுக்கு தான் அது உண்டு. அப்புறம் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் இணைந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதும் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் லோக்சபா பற்றின மொத்த டீட்டெயில்ஸ். இப்போ அடுத்தது இந்த ராஜ்யசபாவையும் லோக்சபாவையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ராஜ்யசபா விசஸ் லோக்சபா. ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு 6 வருஷ பதவிக்காலம், லோக்சபா மெம்பர்ஸ்க்கு யூஷுவலாக 5 வருஷ பதவிக்காலம்,
எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறது தற்செயலாக வந்தால் மட்டும்தான் அது ஒரு வருஷம் நீட்டிக்கப்படும். ராஜ்யசபாங்கிறது பர்மனன்ட் பாடி, கெனாட் பி டிசால்வ், அதை கலைக்க மாட்டாங்க. ஆனால் லோக்சபாங்கிறது கலைக்கலாம், பிரசிடென்ட் நினச்சா கலைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்டில் நம்பிக்கையில்லா தீர்மானத்து மூலமாக அந்த கவர்மெண்ட் கலைஞ்சிடுச்சு அப்படின்னா லோக்சபா கலைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா பிரதம மந்திரி ரிசைன் பண்ணிட்டா அப்போது லோக்சபா கலைஞ்சிடும். ஆனால் ராஜ்யசபாவையும் லோக்சபாவையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா லோக்சபா தான் ரொம்ப பவரான ஒரு சபா. ராஜ்யசபாவுக்கு மணி பில் மேலே எந்த விதமான பவரும் கிடையாது. மணி பில் தவிர, நிதி தவிர வேற இன்கேஸ் ஆஃப் அதர் பில்ஸ் எது இருந்தாலும் ராஜ்யசபா லோக்சபா போத் ஹவுசஸ் ரெண்டு பேருமே அப்ரூவல் கொடுத்தாதான் அது நாட்டில் செல்லும். ஆனால் மணி பில்னு வரும்போது லோக்சபா அப்ரூவ் பண்ணாலே போதும், அவங்க மட்டும்தான் அதை அப்ரூவ் பண்ண முடியும். ஒருவேளை ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் இடையில ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ரெண்டு சபையையும் ஒன்றா உட்கார வச்சு பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் த பார்லிமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீட்டிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.